ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அரவிந்த். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, குறிஞ்சி பூ பார்க்க போயிட்டுருக்கோம். இது எங்கன்னா போடிமெட்டு வழியாக கேரளாவுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆக்சுவலாக அது வளரும். அதனால் அதை பார்க்க போயிட்டுருக்கோம். மேபி பார்க்கலாமா பார்க்க முடியாதான்னு தெரில, போய் நான் அப்டேட் பண்ணுறேன். போகிற வழியில் டீ சாப்பிட நின்றுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டு, எதுவுமே தெரில. ஆக்சுவலாக இங்கே செம்மையான வியூ பாயிண்ட் இருக்காங்க இந்த டீ ஷாப்லேயே, பட் ஆனால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையே. சரி பார்ப்போம், கீழே வரும்போது வேணால் பார்ப்போம். ஹை காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம ஜோடி மெட்டு தாண்டி போகிற வழியில் ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் இருக்கு. செம்மையாக இருக்குல்ல, ஆனால் கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்கு. வந்தால் நின்று பார்த்துட்டு போங்க. ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர், இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, நிறையா பேர் வந்திருக்காங்க போல். ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டாங்க. இப்போது அப்படியே ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4-6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வா, பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ கார் வந்திருக்கு, எப்படி இருக்க போகுதுன்னே தெரில ஸ்பாட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கூட்டமாக இருந்தாலும் அவ்வளோ கூட்டமாக இருக்காதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு 200 கார்ஸ் கிட்ட பார்க் பண்ணியிருப்பாங்க இப்போதைக்கு. இந்த வீக்கெண்ட்னால இப்படியான்னு தெரில, சண்டே வந்தனால போல். அண்டு செம்ம வெயில். ஸ்டீவனேஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஹாய், வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. 14 அப் அண்ட் டவுன். ஆ, Guys, இப்போ தான் வியூ பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் திரும்பியிருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னா, இன்னும் 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். செம்மையாக வலுக்குது காய்ஸ், செம்ம கஷ்டமான ட்ரிக் இது. பார்த்தான் போகணும், மழை பெஞ்சுனா என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர். ஐஸ், இது போகிற வழி அங்கே தான் குறிஞ்சி பூ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் ஃபின்மில்லோடு இருக்கும், பட் ஆனால் அங்கேயே கார் நிப்பாடுனால போக முடியாது இந்த வாட்டி. வெரி சரி, ஹரி சுற்றி சுற்று சுற்று பாதை. ஹரி அங்கே வர்றார். ஹரி ஹரி, ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? இதெல்லாம் போட வேண்டாம், அவாய்ட். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ், பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஆவா, இதான் குறிஞ்சி பூ நினைப்பீங்க, ஆனா இது இல்ல குறிஞ்சி பூ. இன்னும் 2 கிலோமீட்டர் காய்ஸ், பாக்குறீங்களா?
கைஸ் நம்மளால இந்த சைடு ஏற முடியாது. இந்த மாதிரி குரங்கு செட்டப் பண்ணி தான் ஏற போறோம். ஷூ பார்த்தீங்கன்னா செம ஒஸ்ட் ஆயிருச்சு. பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் ட்ரக். இப்போ என்னாச்சுன்னா நாலு பேர் அஞ்சு பேர் வந்தோம், நாலு பேர் தான் இருக்கும், ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான். இந்த கூட்டத்தில் எப்படி தேட. 2 hours later எங்க போனானே தெரியல. ஐயோ எத்தனை பேர் அத்தி வரதர் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது. செம கூட்டமாக இருக்கு கைஸ். ஃபைனலி குறிஞ்சி பூ பார்த்தாச்சு. அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. அது அப்பப்போ இந்த மாதிரி தான் கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க. 2000 years later guys finally டா இவன் தான் காணாம போனவன். கைஸ் அவ்வளோதான், குறிஞ்சி பூ பார்த்தாச்சு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பார்த்தீங்களா கலர்ஸ் நல்லா தெரியுதா. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எவ்வளோ நாள் வந்து இது வளர்ந்துருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணி பாருங்கள் வர. பட் ஆனால் ரொம்ப ரிஸ்கியான ட்ரெக்கிங்கு, பார்த்து வாங்க. ஓகே, see you in next video, bye.